ஆளுநர் ஆர் என் ரவியின் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கூறியுள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஆர் எஸ் எஸ் நபராக மாறி மாமன்னன் நந்தனை பண்ணை அடிமை என இழிவுபடுத்துகிற பழைய புராணத்தை கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆர் என் ரவி அவர்கள் சற்றேறக்குறைய 100 பேருக்கும் மேலாக அங்கே பூநூல் போடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பார் என்பதை அறிந்து நாங்கள் மக்களிடத்தில் பேசினோம். 2000 ரூபாய் பணமும் பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் கொடுக்கிறார்கள், 50000 ரூபாய் கடனுதவி வழங்குகிறார்கள் என்றெல்லாம் மக்களிடத்திலிருந்து கருத்துக்கள் வந்தது. மேடையிலேயே பகிரங்கமாக அது ஒரு ஆன்மீக மேடை என்று சொல்கிறார்கள், ஆனால் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவதுதான் எங்கள் நோக்கம் என்று அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் பொருளாதார ஆசை காட்டி பூநூலை அணிவிக்க முயற்சி செய்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்த மேடையிலே உங்கள் முன்னிலையிலே பூநூல் அணிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பூநூலாவது சாதியற்ற நிலை இருக்கிறதா, உங்கள் முன்னால் அணிவிக்கப்பட்ட பூநூலுக்கு ஒரு பொது மரியாதை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். பூநூல் அணிகிற உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறீர்களே, நாளை நடராசர் கோவிலிலே நாங்கள் வந்து நடராசனுக்கு பூஜை செய்ய வேண்டும், நாங்களே பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டால் தீட்சிதர்களோ அல்லது நீங்களோ அதை அனுமதிப்பீர்களா என்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே இந்த பூநூல் நாடகம் தமிழகத்திலே எடுபடாது.